பார்ட் த்ரீ வீடியோ இப்போ நம்ம பார்க்குறோம். கோலு பொம்மை ஷாப் மைதாப்பூர் சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்க கோலு பொம்மைகள் பார்க்குறோம். பார்ட் ஒன் அண்ட் டூ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கிரகப்பிரவேசம் செட் வச்சுருக்காங்க, மாடு கண்ணுக்குட்டி, அப்புறம் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கிரகப்பிரவேசத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி, அப்புறம் கிருஷ்ணனோட லீலைகள் கோப்பியர் அந்த கோப்பியர் செட் இருக்குது, பெருமாள் செட் இருக்குது, சிவன் செட் இருக்குது, மடியில் அம்மன் வந்து குழந்தைய வச்சிட்ருக்க மாதிரியான ஒரு செட்டு புதுவிதமானது, முருகர் சிவன் பெருமாள் அந்த செட்டு தான், விநாயகர் அதெல்லாம் நல்லாயிருக்கு, ரங்கநாதர் காஞ்சிபுரம் பெருமாள் புது பொம்மைகளோட கலர்லாம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது வந்து சமயபுரம் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் வந்து அப்படியே வச்சுருக்காங்க, எலுமிச்சம்பழம் மாலையோடு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அப்புறம் காமாட்சி அம்மன் வந்து மடியில் குழந்தை வச்சுட்ருக்க மாதிரியான பொம்மை வந்து நிறைய கடையில் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி தான் அது புதுசாக வந்திருக்கும் கூட. இப்போ பெருமாள் பொம்மைலாம் நிறையா இருக்குது, கிருஷ்ணர் பொம்மைகள் நிறையா இருக்குது, பிள்ளையார் கூட வச்சிட்ருக்க மாதிரியான ஒரு பொம்மை நடராஜர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா. இது நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கியிருக்காங்க கூட, ஏன்னா அவரே கூட வச்சிட்ருக்க மாதிரியாக வந்து ரொம்ப நல்லது. நந்தி, பெரிய நந்தி பொம்மை இருக்குது. சாப்பாட்டு ராமன் நிறைய கடையில் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணர் ஒரு கையில் வந்து மலையை தூக்கி எல்லாருக்கும் அடைக்கலம் தந்த அந்த பொம்மை. ஸோ இந்த பெயிண்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட மகாபலிபுரத்தில் கூட இருக்கும், கிருஷ்ணர் மலையை தூக்கி அந்த மலைக்குள்ளே எல்லோரும் வந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஆர்ட் மாதிரியான இது இருக்கும், நல்லாயிருக்கும் அது. இங்கே எல்லாம் அம்மன் பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. மீனாட்சி அம்மன் பொம்மை கூட நிறையா இருக்குது. நடராஜர் சிலை அழகாக இருக்குது, கோல்டன் கலர் நடராஜர் சிலை. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் தி ஷாப்க்கு வந்துட்டோம். அந்த சவுத் மாடா ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி கோலு பொம்மைகள் இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் இருக்கிற ஒரு பெரிய கடையும் உண்டு. ஸோ அந்த கடையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் போனாவே கபாலீஸ்வரர் கோயில் வந்துடும். ஸோ கிரிங்கிற ஷாப், அங்கேயும் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, பொம்மையும் வச்சுருப்பாங்க. லைட்னிங்கில் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது, ஆக்சுவலாக அது வந்து கிரி ட்ரேடர்ஸ், பூஜா ஐட்டம்க்குன்னு டெடிக்கேட்டடாக இருக்க ஒரு ஷாப்பு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா தான் கபாலீஸ்வரர் கோயில் வரும். ஸோ அந்த கோயில் ஒட்டுனாப்பில் இருக்க அந்த தெப்ப குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்க அந்த ஸ்ட்ரீட்டில் தான் பொம்மைகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி நவராத்திரி டைமில் நிறைய பொம்மைகள் இருக்கும். இந்த மாதிரி மணிலாம் கூட நிறையா இருக்கும், டிஃப்ரெண்ட்டான பேக் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு பேக் வந்து 100 ருபீஸ் அப்படிங்கிற ரேட்டில் தான். இன்கேஸ் நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போக மறந்துட்டால் கூட கட்டப்பை ஃபேன்சி பேக் எல்லாமே அங்கே இருக்குது. பொம்மை வாங்கின பொம்மையை நீங்கள் அங்கேயே பை வாங்கி வச்சு கூட எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரூட் ஷாப் இருந்தது, ஃப்ரூட் ஷாப் பின்னாடியே ஜூஸ் கடையை வந்தது. ஸோ நீங்கள் எதாவது டயர்டானால் அங்கே போய் ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு பொம்மை கடை. இங்கேயும் பார்த்திங்கன்னா பெரிய ஐயப்பன் வச்சுருந்தாங்க, ஐயப்பன் பக்கத்துலேயே இதேமாதிரி கொடை வச்சு பிள்ளையார் வந்தார். இங்கேயும் கிருஷ்ணர் வந்து மலையை சுண்டு விழாத தூக்கி அது உள்ள எல்லோரும் வந்த மாதிரியான ஒரு செட்டு, பிள்ளையார் செட்டு, ஹனுமன் செட்டு, சரஸ்வதி, மகிஷாசுரமர்த்தினி, காஞ்சி காமாட்சி, பாதாம்பிகாம், மீனாட்சி அம்மன், பெருமாள் செட்டில் இந்த கிரே கலரில் இங்கே வச்சுருக்க பெருமாள் செட் வந்து இதோட அழகு வந்து தனியாக இருந்தது. சக்கரத்தாழ்வார், கிருஷ்ணர், இது வந்து அந்த முனிவர் வந்து காவேரி ஆற்றை வந்து சொம்புல வச்சுருப்பார், அதை காக்க வந்து தட்டி விட்டுரும் அந்த செட்டும் அப்படியே வச்சுருந்தாங்க.
கிருஷ்ண செட்டனையாருக்கு பழனி ஆண்டவர் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க பழனிக்கு. ஸோ அந்த காவடி செட்டோடு அப்படியே கொடுக்குறாங்க. குபேரை செட்டு, கிருஷ்ணர் பசுவோடு இருக்கிற செட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது பொம்மைகள்லாம் இருக்குது. இது ஒரு விதமான அம்மன். ஸோ ஒரு கடைக்கும் வாராகி அம்மன் பெரிய சிலை இங்கே இருந்தது. ஸோ ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கருடன் பெருமாளை தூக்கிட்டு போகிற மாதிரி என் திருப்பதியில் வந்து அந்த பத்து நாள் உற்சவம் அப்போ கருடனில் தான் வருவார் பெருமாள். ஸோ அந்த செட் இருக்குது. காஞ்சிபுரம் பெரியவா இருக்காங்க அம்மன், கருமாரி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன். அம்மன்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் அம்மன் வந்து வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன பொம்மைகள் அலங்காரம் படுறதுக்கு கூட லைட் வச்ச கிளி அதெல்லாம் இருந்தது. இங்கேயும் வந்து திருப்பதி செட்டு உண்டியல் வச்சுருந்தாங்க. அந்த திருப்பதி உண்டியலோடு இருக்க அந்த செட்டு வந்து புது செட்டு, இந்த வருஷம் தான் வந்திருக்கு. அதுக்கு வந்து அங்கப்பிரதட்சிணம் பண்ணிட்டு போகிற மாதிரி திருப்பதிக்கு அந்த மாதிரியான இதுதான் அந்த செட்டோடு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கஜலட்சுமி செட்டு, அஷ்டலட்சுமி செட்டு, செட்டியார் கல்யாண செட்டு, மெழுகில் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் நல்லா இருந்தது. இதுவும் வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொம்மைகள், நம்ம பார்க்கு கார்டன் அந்த மாதிரி எதாவது க்ரியேட்டிவாக நீங்களே செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சின்ன சின்ன பொம்மைகள் வந்து நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ குக்கர், ட்ரெயின், பைக்கு, பஸ்ஸு, ஆட்டோ, சர்க்கஸ்க்கு யூஸ் பண்ணுற ராட்னம், மிக்சி, கிரைண்டர், ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. சேர், பெஞ்சு, ஊஞ்சல், அம்பிரல்லா, பம்ப் செட்டு, பம்ப் அடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ்லாம் வந்திருக்கு. அயன் பாக்ஸு, கிரைண்டரு, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற தவா, சொப்பு சாமானம், கிணறு, குடம், ஹாட் பேக், சேரு, ட்ரெயின் அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன செட் பண்ணுறோம், என்ன கான்செப்ட் எடுத்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுப்பு சாமானை வாங்கிட்டு போய் செட் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இந்த தெப்பக்குளத்துக்கோட இன்னொரு சைடு இது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பீங்கான்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொம்மைகள் வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக வந்து மண் பொம்மை தான் வந்து நல்லா ரொம்ப க்ரியேட்டிவாக தான் வச்சுருப்பாங்க, புதுசு புதுசாக தான். இப்போ வந்து பீங்கான்லேயே அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஷாப்பில். பீங்கான்லேயுமே காஞ்சிபுரம் பெரியவா இருக்குது, குபேர செட்டு, பிள்ளையார் செட்டு அதெல்லாம் வந்து மண் பொம்மையில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அன்னபூர்ணி அதே மாதிரியான அழகோட பீங்கான்லேயும் இருந்தது. சிவன், கோமாதா அதெல்லாமே, செட்டியார், அப்புறம் பார்த்திங்கனாக்கா ராமர், சீதர், அர்ஜுனன் அவங்களுடையது. உண்டியல் நிறைய வச்சுருப்பாங்க, குடம், கிருஷ்ணனும் குடலும், ஃப்ரூட் டைப்பான உண்டியல் நிறையா இருந்தது. பாவை, விளக்கு வச்சுருக்க பாவை, பெண்கள், அகல் விளக்கு, சிவன், மான், மான் குட்டியோடு இருக்குது, கிருஷ்ணர், கிருஷ்ணர் வந்து இல்லாத கடையே கிடையாது, கிளி, பறவைகள் அதெல்லாம் இருக்க மாதிரியான பேர்ட்ஸ்லாம். ஒரு பேர்ட்ஸ் சேங்க்சுரி வைக்கிறீங்க வேடந்தாங்கள் அந்த மாதிரினா இந்த மாதிரி கிளி இருக்க மாதிரியான செட்டை தான் நல்லா யூஸ் ஆகும். மரத்தில் கிளி இருக்க மாதிரி, பச்சை கிளி இருக்க மாதிரி, குடம், தண்ணி குடம் பெண்கள் தூக்கிட்டு போகிற மாதிரி, மான், யானை, அனிமல்ஸ்லாமும் நிறையா இருந்தது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் க்ரியேட்டிவாக வைக்கிறது ரொம்ப நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், இது வந்து நம்ம அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொம்மைகள், பெண்களுக்கு தேவையான பொருட்கள், பொட்டு, கிளிப்பு, வளையல், சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பொம்மை, டாய்ஸு அந்த கடையிலாவும் வரிசையாக வச்சுருந்தாங்க. ஸ்டிக்கர் கோலம் அங்கங்கே ஒட்டுறதுக்கு, பூ அலங்காரத்துக்கு தேவையான பூ, சின்ன சின்ன பொம்மைகள், குங்கும சிமிழ் அதெல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம கொலு டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள்கள் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கிடைச்சிது. ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுனால அவங்களுக்கும் நல்லா பிஸ்னஸ் ஆகும், லோக்கல் எக்கனாமியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் கும்பிட்ட மாதிரி இருக்கும்,
கடவுளை கும்பிட்ட மாதிரி இருக்கும், மக்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா நடந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம், சரவணா பவன்லேருந்து தான் ஆரம்பித்தோம், அதே இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் ஏதாவது வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னாலும் அதுவும் அந்த ஸ்ட்ரீட்லேயே நிறையா உண்டு. நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, அந்த ஸ்ட்ரீட்லேயே ஏதாவது வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுனா சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் ஷாப்ஸும் உண்டு. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் மதியானம் போனாக்கா வரதுக்கு நைட்டே ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் பொம்மையெல்லாம் நல்லா பொறுமையாக பார்த்து வாங்கிறதுக்கு, பார்க்க பொம்மையை பார்த்தாவே ஒரு தனியாக இருக்குதுன்னு சொல்லலாம். பூக்கடையெல்லாமும் நிறையா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க, சீப்பாகவும் இருந்தது. மகிழம் பூ, செம்பகம், அதுதான் சாமிக்கு ரொம்ப வாசனை உள்ள பொருட்கள். மல்லி அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாகவே வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல. கட்டின பூவே வந்து சீப்பாக இருந்தது. அப்புறம் திருப்பி தள்ளுவண்டி கடையில் தான் வந்து பொம்மை வச்சுருந்தாங்க, அந்த பொம்மையும் நல்லா இருந்தது. இது வந்து ராம சீதா அர்ஜுனன் ஹனுமனோடு இருக்க ஒரு செட்டு. ஸோ இந்த பொம்மை வாங்கி குதிரை வச்சாவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. யசோதாவும் கிருஷ்ணனும் இருக்க மாதிரி, சாய்பாபா, பிள்ளையார், சிவன், ஸோ எல்லாமே வந்து புது பொம்மைகள். ரொம்ப நல்ல பெயிண்டிங், கலர்ஃபுல்லாக இருந்தது. அது திருப்பியும் இங்கே வந்து நிறைய ஃப்ளவர்ஸு, ட்ரீஸ்லாம் இருக்க மாதிரியான சொப்பு சாமான்கள் நிறையா இருந்தது. இதுவும் வந்து க்ரியேட்டிவாக நம்ம எதாவது மவுண்டெயின் வைக்கிறோம் அந்த மாதிரினாக்கா நம்மளுக்கு இந்த அந்த மவுண்டெயினில் அங்கங்கே ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து அவங்க எது எடுத்தாலும் 100 ருபீஸ் இந்த பேக்கு. மஞ்சள்லாம் விற்றுருப்பாங்க, வித்துட்டு இருந்தாங்க. விரல் மஞ்சள், குண்டு மஞ்சள்லாம் நம்ம பூஜைக்கு யூஸ் ஆகிற பொருட்கள். கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்றது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங்கில் இந்த இந்தியன் பேங்க் ஏடிஎம் பக்கத்துலேருந்தான் பொம்மைகள்லாம் ஆரம்பிக்கும். பக்கத்துலேயே பூக்கடையும் இருக்கும். ஸோ இந்த ஜங்ஷன் வந்து ஒரு மெயினான ஜங்ஷன். இங்கே சங்கீதா ஹோட்டல் இருக்குது, ராமானுஜம் மேக்ஸ் புக் ஸ்டால் இருக்குது. ஸோ இந்த ஜங்ஷன் நீங்கள் அடையாளம்